நன்றி வணக்கம் இங்கே பெஷலாக வந்து பாருங்க இடியப்பமும் முட்டன் மீன் சொதிக்கும் உடல் மீன் வந்து இந்த உள்ளுக்கு கருப்பாக இருக்கும் நல்லா தோண்டி எடுத்து கழுவணும் அப்படி இந்த கருப்பு சிலினா கேட்கும் பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மாக்கள் மீன் கழுவுற நாங்கள் இந்த வெடிக்கிறத எடுத்து இப்படி வெடித்து விளையாடுவோம் இது பாருங்க உடல் சொதுக்கி தக்காளி பழம் போடுறோம் பட்டி பச்சை மிளகா இதுக்கு வந்து பாருங்க கடுகு பெரிய சீரகம் வெந்தயம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கிறோம் இது வந்து பழப்புளி இப்போ இதை கரைச்சிட்டு கூட போகிறோம் உப்பு இது வந்து இஞ்சி பூடு இது மிளகு முழு மிளகு இதையும் போட்டு இடிக்க போகிறோம் இந்த உள்ளி இஞ்சியோட சேர்த்து இந்த மிளகையும் போட்டு இடிக்கணும் இது வாங்க நான் உள்ளி இஞ்சி மிளகு இடிச்சிருக்கிறோம் இதை அப்படி போட்டுட்டு அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ கருப்பில் இப்படி நொறுக்கி போட்டு போடுவோம் இப்போ பால் விட போகிறோம் இப்போ பாலை விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ எல்லாம் அவிஞ்சு முடிஞ்சது வைக்க போகிறோம் இறக்கி வச்சுட்டு நீ இடிய வைக்க போகிறோம் போதுமா அவிச்சு அரிச்சு வச்சுருக்கு இது வந்து அரிசிமா அரிசிமா திரிச்சம்மா இப்போ அரிக்கிறோம் இதை உப்புத்தூள் கொஞ்சம் இதுக்கு போட்டு கலக்கணும் இப்போ உப்பும் அரிசி மாவும் கோதுமை மாவும் போட்டு இப்படி நல்லா கலக்கணும் இப்போ சுடு தண்ணி கொஞ்சம் இப்படி ஊற்றணும் பச்சை தண்ணியும் கொஞ்சம் ஊற்றணும் ரெண்டு தண்ணியும் கலக்கணும் இப்போ மா குழச்சாச்சு இனி புளிகிறது தான் அடிக்கணும் Thank you.
இடியம் முடிஞ்சாச்சு இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம். இப்போ பாருங்க இடியப்பமும் முதல் மீன் சொதியும் சாப்பிட போறேன்னா திறமா இருக்கான்.